எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த புதிய நாளில் உங்களை அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47 அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால் 8-9 வசனம், அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி தண்ணீர் என்பது வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக கூறப்பட்டிருக்கிறது. பாருங்க, நதி கடல்ல விழுந்த பிறகு அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும், அங்க மச்சங்கள் ஏராளமாய் பெருகுகிறது. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் பிழைக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரோடு கலக்கிறாரோ அவர்களுக்கு ஆரோக்கியம், அவர்களுடைய வாழ்வில் பெருக்கம், அவர்களுக்கு ஜீவன், ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் ஜீவன். பாருங்க, ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியின் நிறைவை, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற உங்கள் வாழ்வு இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் ஆரோக்கியமாகிறது. உங்களுடைய சரீரத்திற்குள் இந்த ஆவியானவரின் நிறைவு, எப்படி இந்த நதி பாய்ந்து செல்லும் போது அது கடலில் கலந்தவுடன் அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகிறதோ, இந்த வார்த்தையில் உள்ள பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் உங்களுக்குள் கடந்து வரும்போது உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம், அந்த தண்ணீர் இருக்கிற இடத்தில் ஏராளமான அந்த ஜீவ பிராணிகள் பிழைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணி உங்க வாழ்க்கையில பாய்ந்து செல்றபடினால உங்களுக்கு பிழைப்பு, உங்களுக்கு ஜீவன். இந்த தண்ணீர் பாய்ந்து செல்லும் போது வெகு ஏராளமான மச்சங்கள், பெருக்கம், உயர்வு, ஆசீர்வாதங்கள், நன்மைகளின் அளவு அதிகரித்தல். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை இன்று உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற நீங்கள் இந்த மூன்று விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஆரோக்கியம், ஜீவன், பெருக்கம். ஒருவேளை இன்னும் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், தாகத்தோடு, சுத்த இருதயத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் ஆரோக்கியம், உங்களுக்கும் ஜீவன், உங்களுக்கும் பெருக்கம். நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்வில் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை கொடுக்க வாக்குரைத்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே பலிப்பதாக, இந்த வாக்கு தத்தத்தை இன்னும் சுதந்தரிக்க முடியாதபடிக்கு பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் யாராவது இருப்பார்களானால் அவர்களும் காத்திருந்து சுத்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் தாகத்தோடு ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.